சட்டத்தை மத்திய அரசு பிஜேபி அரசு காலாவதியான தந்தி சட்டத்தை காலாவதியான தந்தி சட்டத்தை அமலா காதே அமலா காதே இதுவே எங்கள் கோரிக்கை விவசாயிகளை நெசுக்காதே பறிக்காதே பறிக்காதே இதுவே எங்கள் கோரிக்கை போராட்டங்கள் பரவலாகும் போராட்டங்கள் தீவிரமாக கிளம்பும் கோரிக்கையை ஏற்றுக்கொள் விவசாயிகள் ஒற்றுமை விவசாயிகள் ஒற்றுமை விவசாயிகள் விவசாய தொழில் உயர்மின் கோபுரம் அமைப்பதை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தந்தி சட்டம் 1995 எரிக்கும் போராட்டம் இன்றைய தினம் நாமக்கல் கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை கரூர் ஆகிய 10 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மின்சார சட்டம் 2003 விவசாய விளைநிலங்களில் அமைக்கப்படக்கூடிய மின் திட்டங்களுக்கு வாடகை வழங்க வேண்டும் என்று சட்டம் குறிப்பிடப்பட்ட சட்டத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக விவசாயிகளுக்கு இழப்பீடு கூட போதுமான அளவுக்கு வழங்காமல் ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற முறையில் உயர்மின் கோபுர திட்டத்தை இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய நிலங்களில் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நுழைவதற்கு தந்தி சட்டம் 1885 பயன்படுத்தித்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இப்போது அனுமதி என்பது கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விவசாயிகளுடைய நில உரிமையை பறிக்கின்ற தந்தி சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இன்றைய தினம் இந்த 10 மாவட்டங்களில் தந்தி சட்ட நகலெரிப்பு போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் போராடக்கூடிய விவசாய சங்கங்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனையில் சுமூகமான முறையில் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நடவடிக்கை எடுக்கல என்ன பண்ணுவீங்க? நாங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே வந்தால் தடுப்போம். ஏற்கனவே அதான செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய நிலத்துக்குள்ளே எங்களுடைய சம்மதம் இல்லாமல் பவர் கிரிட் அதிகாரிகளோ தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகளோ நுழைந்து மின்